13வது பிரிக்ஸ் உச்சிமாநாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று தலைமை தாங்குகிறார். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் கூட்டமைப்பான பிரிக்ஸ் அமைப்புக்கு நடப்பு ஆண்டில் இந்தியா தலைமை வகிக்கிறது. இன்று நடைபெறும் உச்சிமாநாடு காணொலி மூலம் நடைபெறுகிறது. இந்த உச்சிமாநாட்டின் மைய கருத்தாக தொடர்ச்சி, முழுமைப்படுத்துதல், கருத்தொற்றுமை ஆகியவற்றுக்கு பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பு என்பது அமைந்துள்ளது. இந்தியா தனது பிரிக்ஸ் தலைமைக்கென 4 முன்னுரிமை பகுதிகளை கோடிட்டு காட்டியுள்ளது. பலதரப்பு அமைப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு, நிலைத்த மேம்பாட்டு இலக்குகளை அடைவதற்கு டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்ப கருவிகள் பயன்பாடு, மக்களிடையேயான கூடுதல் பரிவர்த்தனை ஆகிய 4 முன்னுரிமைகள் இந்தியா சார்பில் முன்வைக்கப்பட்டுள்ளன. பிரேசில் அதிபர் ஜெய்ர் போல்சனரோ, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் ஜி ஜின்பிங், தென்னாப்பிரிக்க அதிபர் சிறில் ராமபோசா ஆகியோர் உச்சி மாநாட்டில் பங்கேற்கின்றனர். தற்போது ஆப்கானிஸ்தானில் நிகழ்ந்து வரும் மாற்றங்களின் பின்னணியில் இந்த உச்சிமாநாடு முக்கியத்துவம் பெறுவதாக பாதுகாப்பு நிபுணரும் கொள்கை ஆய்வு சங்கத்தின் இயக்குநருமான சி உதயபாஸ்கர் தெரிவித்தாா்.